எவ்வளோடா சிக்ஸ் செவன் ஆ சிக்ஸ் ப்ரோ ஓகே கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி பேலன்ஸ் கூட இருக்குது அதனால் வெயிட்டு ஃபீல் பண்ண முடியல கிரெயின்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் நீங்கள் கேட்டு ரேஞ்ச் 1600 ஓ காஸ்ட் ஏற ஏற ஆக்சுவலாக கிரெயின்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா சைஸ் இதையாக வந்து 1020 உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதில் நல்லா தெரியும் பட் ஆனால் மோர் ஓவர் அந்த பிகினர்ஸ் ப்ரோ பிகினர் பேட்டு 6 சைஸ் வந்து ஸோ என்னென்னா இப்போ தான் பேசிக்ஸ் கற்றுக்குறான் அதனால் அண்டு குட்டியாக இருக்கான் வளருவான் ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 1 இயர் உடையாமல் பை த சேம் டைம் மேட்சஸ் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உடையாமலும் இருக்கணும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பிங் இருக்கிற மாதிரி ஒரு பேட் வேணும் பிராண்டு ஸ்பெசிஃபிக் கிடையாது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சைஸ் 6 இங்கிலீஷ் ஆமாம் சைஸ் 6 இங்கிலீஷில் கொஞ்சம் வெயிட்டு மீடியமாகவே வேணும் ரொம்ப இவ்வளோடா சிக்ஸ் செவன் ஆ சிக்ஸ் ப்ரோ சிக்ஸ் ஆ ஓகே ஸோ சைஸ் 6 அப்படின்னும் போது எஸ்ஜியில் இது ஓகே ஸோ பட் அந்த பேலன்ஸ் பாருங்கள் வெயிட் மிஷின் எடுத்துக்கிறேன் ஆ கிரெயின்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் வெயிட் பார்த்தீங்கன்னா 970 கிராம்ஸ் இருக்குது 1 kg லெஸ் தென் 30 கிராம்ஸ் இப்போது நம்ம சீனியர் சைஸ் பேட்னா மோஸ்ட்டாக 1140-1120 அந்த ரேஞ்ச் வரும் இப்போ இந்த சைஸ் பேட்டில் ஐடியலாக என்ன வெயிட்டு பேலன்ஸாக 952 1000 கிராம்ஸ் மோர் தென் ப்ரிஃபரபிள் ஓகே சரி இப்போ சீனியர்ஸ் பேட்டே வந்து அதிகமாக 120-140 மேலே தான் வருது ஆமாம் 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 பில்லோட இதை பொறுத்து தான் அது ஸோ இப்போ இவனுக்கு அப்போ 970-980 ரேஞ்சிலேயே ஓகே இது இவன் பட்ஜெட்டை தாண்டுது ப்ரோ ஆமாம் நல்லா இருக்கு ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸு ஸோ இது ஆர்என்எஸ்ல வந்து ஒரு சைஸ் 6 இது ப்ரோ ஹண்டர் மாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட ரேஞ்ச் 6600 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படி வரும் இதுவும் கம்மி கிரெயின்ஸ் இது ஓகே 1 2 3 4 5 6 8 நினைக்கிறேன் இதோ இருக்கு 1 2 3 4 5 6 7 வெயிட் எவ்வளோ வருது இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி பட் பேலன்ஸ் நல்லா இருக்குது அதனால் வெயிட் ஃபீல் பண்ண முடியல தூக்கி பாடுறா இப்படி திரும்ப தூக்கு ஏய் இப்படி திரும்பி பேட்டை நேரம் லெஃப்டில் தூக்கு தூக்குடா டாப்பில் பிடிக்காதான் ஆ ஆ ஓகே ஆனால் இப்படி தூக்குறப்போ உனக்கு வெயிட் ஃபீல் ஆகுதா இல்லை இல்லை இல்லைடா ஸ்டான்ஸ் இப்படி நிக் இன்னும் ஸ்டான்ஸ் தூக்குறப்போ ஓகே ஓகே ரைட்டு இது வேற என்ன ஆப்ஷன் ப்ரோ இருக்கு அதான் எஸ்ஜியில் இது ரெண்டு இருக்கு ஆர்என்எஸ் ஒன்று கிரேனிக்கல்ஸ் ஒன்று ஓகே அந்த இந்த எஸ்எஸ் ஒன்று அது இந்த பட்ஜெட்டில் இந்த பேட்ஸ் தான் பட்ஜெட்டில் இந்த பேட்ஸ் இருக்குது நீங்கள் கேட்ட பட்ஜெட்ஸில் இதுவும் கம்மி கிரெயின்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ பேலன்ஸும் வெயிட்டும் கரெக்டாக இருக்குன்னா அடுத்து நம்ம பிங் செக் பண்ணலாம் ஓகேவா இது வெயிட் எவ்வளோ 1010 கிராம்ஸ் கம்மி ஓகே ரெண்டும் ஒன்று தான்டா வெயிட்டு வெயிட்டு பெரிய வித்தியாசம் இல்லை ப்ரோ இதோட ஹை எண்டுனா வேறு இப்போ அந்த கிரேனிக்கல்ஸ் வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்புறம் அந்த எஸ்எஸ்ல இருக்குது 10000 ரேஞ்சில் ஓ ஸ்கை நீ பார்த்தியே ஸ்கை சீரீஸ்னு சொல்லிட்டு 9500 வரும் சைஸ் 6 ஓ காஸ்ட் ஏற ஏற ஆக்சுவலாக கிரெயின்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது ஆமாம் ஸோ காஸ்ட் கம்மியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அந்த ஃபைபர் டேப் போட்டு கொடுத்துருவாங்க ஓ அந்த ரீசன்னா பெர்மிஷஸ் நிறையா இருக்கும் அதனால ஸோ அது வந்து கைண்ட் பட் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் பொறுத்து தான் இருக்குது என்ன இங்கிலீஷ் இல்லை பட் இது இப்போ பர்பஸ் பிகினர்ஸ் லெவல் ஆமாம் அது போதும் இதே இப்போ கொஞ்சம் ப்ரோ லெவல்னா அவங்க வந்து இந்தமாரி இதெல்லாம் இப்போ இதே ஏஜ்லயே இருக்கவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இப்போ ஏஜ் அவருக்கு என்ன இருக்கும் ஒரு 12 அண்டர் 12 கேட்டகரி அண்டர் 14 கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் ஆடுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இதோட பேக் போனும் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும் எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் பட் ஆனால் வெயிட்டும் இது கொஞ்சம் கூட இருக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா இது கூட தெரியும் உங்களுக்கு ஏன்னா அதோட பிளேட் அப்படி பிளேட் திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்குது
1070 grams. So இந்த தம்பிக்கு இது செட் ஆகாது இந்த weight. Okay okay okay. இன்னும் கொஞ்சம் physical-ஆ build ஆகணும். ஏன்னா இதுல எல்போலாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு strength ஆகல. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி பேட் தான் ப்ரிஃபரபிள். ஷார்ட் ஹேண்டலுக்கு அவர் ரெடி ஆகணும். அதெல்லாம் ஆக்சுவலாக பிளெமிஷஸ் வந்து லைக் அவங்க நிஜமா கேமோஃப்ளாஜ் பண்ணுனே பண்ணியிருக்காங்க சில இடத்துலலாம். கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஏன்னா வுட்டோட இது அப்படிதான். ஏன்னா வுட்டு நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, அந்த கம்ப்ரஷன் தான் நம்மளுக்கு வந்து ரேட் அதிகம் கொடுக்கும். ஸோ அந்த இது தேவை அப்படின்னும் போது அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வில்லோ கிடைக்கும் நம்மளுக்கு. சரி ஓகே. அப்போது இந்த ஆர்என்எஸும் அந்த கம்மி கிரெயின்ஸ் இருக்கிற எஸ்ஜி பேட்டும் விடுறா. ஆ அதுதான் அதுதான் பால் எடு ராகவ். ஒரே மாதிரி தான் இருக்குடா. இது கொஞ்சம் பெட்டர் இதை விட. இது இது கொஞ்சம் பெட்டர். ஆர்என்எஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டர். நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா? சென்ட்ரல் அடி மிடில். ஆ ஆ ஓகே ஓகே ஓகே. சீசன் பண்ணோம்னா ப்ராப்பராக அதுவும் கொஞ்சம் எவ்வளோ எவ்வளோ இப்போ பர்டிகுலராக நாக்ஸ் கவுண்ட் பண்ணுமா இல்லாட்டி இந்த பேட்ஸுக்கு இவ்வளோன்ற மாதிரி அவங்க நாக் செட் பண்ணி அவங்களே பண்ணுறாங்க. ஓகே நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஹேண்ட் நாக்கிங் தான் நான் ப்ரிஃபர். இல்லை அவனுமே இப்போ அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நானும் அவனை தான் பண்ண சொன்னேன். இல்லை அவர் பண்ணுறதோட மேபி அவர் பண்ணலாம் வச்சு பண்ணுறது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யாரும் ப்ரொஃபஷனல். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அது பிங் செக் பண்ணிக்கோ. கஸ்டம் ஆயிடும். ஹேண்ட் நாக்கிங் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஒரு எட்ஜ் சைடில் எவ்வளோன்றதை நம்ம நீட்டாக அடிக்கலாம். மிஷின்லாம் அப்படியே டக்கு 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 பண்ணிடுவோம். எது பிடிச்சிருக்கா? இதுதான் பிடிச்சிருக்கா? ஓகே இது வந்து எத்தனை ஏழு தானே இருந்தது கிரீன்ஸு? ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. சரி நீங்கள் ஃபுல் ஷாட் எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக இருக்கா? ஆமாம் அந்த மாதிரி கிராஸ் ப்ராட் ஷாட்ஸு ஆன்டி கிராவிட்டி இருக்கிற மாதிரி இப்படி ஆடுறது ஈஸி. இப்படி திருப்பி ஆடுறப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா வின்ல இதை தான் எடுத்து நீங்கள் பவர் கொடுத்து அடிக்க போகிறீங்க. அதெல்லாம் ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் சென்டராக பிடிச்சிக்கோ. ரொம்ப மேலே பிடிக்கிறப்பாரு. ஆ லாஸ்ட் டைம் சிக்ஸ் சைஸ் தான் வச்சிருந்தியா? ஃபைவ் வச்சுருந்தேன். இப்போ சைஸுமே வேற உனக்கு. ஓகேவா? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல. பேலன்ஸ் நல்லா இருக்கு அதனால வெயிட் உனக்கு தெரியல. 1050 20 20 ஓகே 1020. ப்ரோ சிக்ஸ் சைஸ் பேட்டுக்கும் பெரிய சைஸ் பேட்டு அதாவது ஃபுல் சைஸ் பேட்டுக்கும் வந்து பிளேட் திக்னஸ் வந்து ரொம்ப வேரி ஆகுமா இல்லை? இல்லை மைன்யூட்டாக தான் ப்ரோ. இப்போ இந்த 100 grams டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பிளேட் டிஃப்ரென்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா சைஸ் இதையே வந்து 1020 உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெரியும். பட் ஆனால் மோர் ஓவர் அந்த எஸ்ஜி வந்து அப்புறம் அந்த எஸ்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா தின் பிளேடாக இருக்கும். இந்த சைடு பிளேட் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் கம்மி. வுட்டோட பிளேட் வந்து உங்களுக்கு எப்படி பெருசாக காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெயிட்டும் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இம்பாக்ட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆமாம் கண்டிப்பாக இம்பாக்ட் ஆகும். இதில் ஆடும் போது அந்த இதில் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. அந்த ஆடுறத விட இதில் ஆடினாங்கன்னா நல்லா இம்பாக்ட் இருக்கும். ஓகே ஆனால் அதுக்கு அவர் ஃபிசிக்கல் வைஸ் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ பேட் ஸ்விங்கு என்னன்றதெல்லாம் பொறுத்தும் இருக்குது. அதுவும் இருக்குது. ப்ளஸ் இந்த வெயிட்டை கண்டினியூஸாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக செட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கிரெயின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்போ இதில் லைட்டாக கீழெல்லாம் கர்வ் ஆயிருக்குதுல அதனால் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வுட்டு தான் ப்ரோ. அது வுட்டை ஒரு கிளெஃப்ட் கட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சைடு இதெல்லாம் ஸோ மார்க்ஸ்கே சில பேர்லாம் டவுட் இல்லை. பிளெமிஷஸ் ஓகே. பிளெமிஷஸ் வந்து எல்லாருமே சொல்கிறது நேச்சுரலாக வந்ததுதான் நல்லது தான். இட் வில் பி ஹார்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட்டு எனக்கு என்னென்னா கிரெயின்ஸ் க்ராஸாக இருக்கிறப்போ இன்னொன்று அந்த எட்ஜு சிப்பில் வந்து கிரெயின் இருக்கிறப்போ நம்ம அந்த எட்ஜஸ் ஆடுறப்போ பேத்துட்டு வர்றது அந்த மாதிரி ஆகக்கூடாதுல அதுக்காக தான் கேட்டேன். ரைட் இதில் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே பெரிய பெரிய வில்லோ தான். இது கிரெயின் தான். இதில் இருக்கிறது எல்லாமே பெரிய கிரெயின்ஸு. ஸோ ஹேண்டிலாக இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றது அந்த ஏசி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதில் ஹேண்டிலும் திக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஓவல் ஹேண்டில் ரவுண்ட் ஹேண்டில் ரெண்டு கைண்ட் ஆஃப் இருக்குது. இது ரவுண்ட் ஹேண்டில் இது. ரைட்
உனக்கு ஹாப்பியாடா சாட்டிஸ்ஃபைடா? இது எவ்வளோ 5.8 வரும்? ஓகே ஓகேவா, பிடிச்சிருக்கா?